வணக்கம் நண்பர்களே ஜீரோ அவர் நிகழ்ச்சிக்காக உங்களுடைய நண்பர்கள் வரவேற்கிறோம் சமீபத்தில் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறு பேர் மீது ஓராண்டு காலம் சஸ்பென் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அது பிறகு ஆறு மாதம் என்று குறைக்கப்பட்டது வரலாற்றில் இது போன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டதா சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய கருத்து உரிமை சுதந்திரம் இருக்கிறதா போன்ற பல்வேறு விஷயங்களும் ஈழத் தமிழர் பிரச்சனையில் அதிமுக எந்த அளவுக்கு திமுகவை குற்றம் சாட்டுகிறது போன்ற பல்வேறு இன்று விவாதிக்கிறோம் இந்த விவாதத்தில் பங்கேற்பதற்காக திமுக கட்சியின் சேப்பாக்கம் பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே அன்பழகன் அவர்களை நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்கிறோம் வணக்கம் வரலாற்றில் சட்டமன்றத்தில் இந்த அடிதடி சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்துள்ளன ஒரு தடவை திமுக தலைவர் அவர்களின் மூக்க கூட உடைக்கப்பட்டது அப்போதெல்லாம் எடுக்கப்படாத நடவடிக்கைகள் இப்போது ஓராண்டு சஸ்பெண்ட் பிறகு ஆறு மாத கால சஸ்பெண்ட் என்று சொல்ல சொல்கிறார்கள் இது போன்ற நடவடிக்கைகள் இதற்கு முன்பு எடுக்கப்பட்டதா சட்டமன்றத்தில் பல நிகழ்ச்சிகள் பல காலங்களில் நடந்தது உண்டு ஆனால் இந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தேமுதிமுக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் பேசுகிற பொழுதே சொல்லிவிட்டார் இனிமேல் உங்களுக்கு இறங்க முகம்தான் எல்லாமே நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்லி அவர் தலைவர் விஜயகாந்த் அவர்களையே அந்த கட்சியின் தலைவரையே சஸ்பெண்ட் செஞ்சாங்க அப்போவே பழிவாங்க நடவடிக்கைகள் ஆரம்பமாயிடுச்சுன்னு தெரிஞ்சிக்கலாம் பொதுவாக சட்டமன்றத்தில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு நீங்களே சொன்னீர்கள் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரையை மூக்கு கண்ணாடி உடைக்கிற அளவுக்கு முகத்திலே குத்தியது இதே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து பட்ஜெட்டை படிக்க விடாமல் பட்ஜெட் புத்தகத்தை வாங்கி கிழித்தது இதெல்லாம் சட்டமன்றத்தில் அரங்கேறி இருக்கிறது அதற்கு பதினைந்து நாட்கள் தான் அன்றைக்கு தண்டனையும் தரப்பட்டது பிறகு பல எதிர்கட்சிகள் சுட்டி காட்டிய பிறகு அந்த தண்டனையும் கைவிடப்பட்டது இதைவிட உச்சக்கட்டமாக ஒரு செய்தியை சொல்ல ஆனால் அதிமுக ரெண்டாக உடைந்து ஜெயலலிதா தலைமையிலே ஒரு கட்சியும் ஜானகி தலைமையில் தலைமையிலே ஒரு கட்சியும் இருந்தபோது ஜானகி அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோது சென்னையில் இருக்கிற ரவுடிகளெல்லாம் அழைத்துக்கொண்டு இதே சட்டமன்றத்துக்குள் புகுந்து அறிவாளால் வெட்டப்பட்டு பல எம்எல்ஏக்கள் காயமடைந்தது சட்டமன்றமே கலோரவ கலோரவமாக மாறியது இப்படி சட்டமன்றத்தையே அன்றைக்கு ஒரு போர்க்களமாக மாற்றியவர் ஜெயலலிதா அவர்கள் அவர் அன்றைக்கு அவ்வளவு செய்தும் அன்றைக்கு இருந்தவர்கள் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை சட்டமன்றத்தில் அவ்வளவு ரவுடித்தனம் செய்தும் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் எங்களுடைய கட்சியிலிருந்து மறைந்த வீரபாண்டியார் அவர்கள் அமைச்சராக பொழுது அப்பொழுது அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தாமரைக்கணி என்கிற ஒருவர் முகத்திலே குத்தி மூக்கு உடைக்கப்பட்டது அதிலே கூட அவருக்கு பத்து நாள் சிறை தண்டனை தான் தரப்பட்டதை தவிர கை நீட்டி அடித்தும் காயப்படுத்தியும் மூக்கு உடைக்கப்பட்டும் இவ்வளோதான் நடவடிக்கை ஆகவே ஒரு சட்டமன்றத்திலே அநாகரிகமாக நடந்து கொண்டால் அதற்கு தண்டனை உண்டு இல்லை என்று மறுக்கப்படவில்லை ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையிலே தே தேமுதிகவை பொறுத்தவரையில் இதற்கு மூல காரணமே முதலமைச்சர் ஜெயலலிதா என்பது என்னுடைய குற்றச்சாட்டு காரணம் அந்த கட்சியிலிருந்து ஒரு ஒருவராக விலக வைத்து விலக வைத்து என்று சொல்ல முடியாது விலகினால் சுயேட்சையாக ஆகிவிட்டார்கள் அல்லது பதவி போய்விடும் என்றதனால் ஏதோ முதலமைச்சர் இவர் தொகுதியிலே நன்மைகளை செய்வதைப் போல நாடகம் ஆடி தேமுதிகவை உடைப்பதற்காக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த கட்சியிலிருந்து விலக விலகுவது போல வெளியே வர சொல்லி அவர்கள் நாலஞ்சு பேரை ஒரு குழுவாக சட்டமன்றத்தில் உட்கார வைத்து அவர்களும் அன்றைக்கு கேள்வி நேரத்தில் அன்றைக்கு நாங்கள் இருந்த காரணத்தெல்லாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் கேள்வி நேரம் வருகிற பொழுது கேள்வி கேட்டவர் அதிமுகவில் இருக்கிற ஒருவர் பதிலளிப்பவர் அமைச்சர் அதில் துணை கேள்வி இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்கலாம் அப்படி ஒரு கேள்வியை பிரிந்து போன எம்எல்ஏக்களில் ஒருவர் கேட்கிறார் கேள்வி துணை கேள்வி என்று வந்தால் அந்த கேள்வி மாத்திரம்தான் கேட்க வேண்டும் மூலக்கேள்வியாக இருந்தால் கொஞ்சம் சுற்றி வலித்து கேட்கலாம் நேரடியாக ஆனால் துணை கேள்வியாக இருந்தால் அவருடைய தொகுதியில் ஏதேனும் அந்த பிரச்சனை இருந்தால் துணை கேள்விக்கு அனுமதி தரப்படும் இது சட்டமன்ற விதி ஆனால் அதை விட்டுவிட்ட அவர் தேமுதிகாவில் இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் வாருங்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா எனக்கு செஞ்சது போல உங்களுக்கும் உங்கள் தொகுதிகளுக்கும் செய்வார் என்ற அறிவுரை வழங்குவது என்பது அரசியல் ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் சட்டமன்றம் என்பது புகழ்பாடு மன்றமாக மாறிவிட்டது என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக தேமுதிகவினர் எதிர்ப்பு குரல் எழுப்பினார்கள் அவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபடுகிற பொழுது ஏற்கனவே சம்பவம் நடந்த சம்பவத்தில் எப்படி தலைவர் இவருடைய தேமுக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அவரை நோக்கி வந்த வாக்குவாதத்தில் அவர் எதிராளியை தாக திட்டுவதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கேமராவில் காண்பித்தார்களோ அதே போல் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதம் செய்ததை மாத்திரமே அவர்கள் காண்பித்து விட்டு அதிலிருந்து அந்த கட்சியை துரோகம் செய்துவிட்டு சென்றவர்கள் செய்த செயலை அவர்கள் காட்டாமல் மறைத்து இதை அன்றைக்கே அவர்கள் அவை அவையை விட்டு வெளியேற்றினார்கள் அதோடு முடிந்து விட்டது ஒரு குற்றத்திற்கு ஒரு தண்டனை தான் ஆனால் இவர்கள் உரிமைக்குழு என்ற பெயரில் அங்கேயே அனுப்பி உரிமைக்குழு என்பது இவர்களுக்கு வசதியாக இவர்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கிற குழு அதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இடம்பெற்றிருக்கிறார் அவரும் அதில் நான் சொன்ன அந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்து வைத்து கடந்த கால சம்பவங்களை எல்லாம் ஒப்பிட்டு வைத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக தாக்கியதற்கே இவ்வளோ தான் தண்டனை வந்திருக்கிறது அவை நியாயப்படுத்தவில்லை வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது இருவருக்கும் சம அளவில் ஏதேனும் ஒரு பத்து நாள் ஐந்து நாள் சஸ்பெண்ட் செய்து வைத்திடலாம் என்ற போன்ற கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் ஆனால் இந்த ஆட்சி சர்வாதிகார தன்மையிலே நான் நினைத்தது தான் நடக்கும் இந்த கட்சியை நான் அழித்தே தீருவேன் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் ஓராண்டு காலம் தண்டனை என்று சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார்கள் அறிவித்தது மாத்திரமல்ல அதை குறித்து பேச எந்த எதிர்கட்சிகளுக்கும் உரிமைக்குழு ஒரு முடிவு எடுக்கலாம் உரிமைக்குழு ஒரு முடிவெடுத்து சட்டமன்றத்திற்கு அது அறிக்கையை தாக்கல் செய்யலாம் அறிக்கையை தாக்கல் செய்தால் அதை முன் அவை முன்னவர் அந்த அறிக்கையை சட்டமன்றத்தில் வைத்து அது குறித்து விவாதிக்கணும் இந்த மாதிரி அவை உரிமைக்குழு சொல்லியிருக்குன்னு மெஜாரிட்டி இருக்கிறது என்பதற்காகவே எதிர்கட்சிகளை யாரையும் பேச விடாமல் தண்டனை மாத்திரம் அறிவித்து எல்லோரும் யோகமதாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று அவர்களே சொல்லி அன்றைக்கு அதை அந்த நாடகத்தை அரங்கேற்றினார்கள் எதிர்கட்சிகள் சார்பாக வெளிநடப்பு செய்தோம் அடுத்த நாள் காலையில் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த அவரை ஆதரிக்கிற ஒரு சுயேட்சை உறுப்பினர் சேக்கு தமிழரசுங்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் அவரை விட்டு முதலமைச்சர் இடத்துல ஏதோ இவர்கள் குறைப்பது போல கேட்க வேண்டும் என்பதற்காக அவரை விட்டு பேச செய்து அதற்கு பிறகு அவர் பத்து நிமிடம் முதலமைச்சரை புகழ்ந்து பேசி பிறகு முதலமைச்சர் ஜெயலலிதா என்னதான் கேட்க வருகிறீர்கள் அதை கேளுங்கள் என்று கேட்டு எந்த நாடகம் என்பதற்கு இதைவிட உதாரணத்தை நான் சொல்ல முடியாது பிறகு அவர் அதை இந்த தண்டனையை கொஞ்சம் குறையுங்கள் என்று கேட்டு இவர் ஏதோ கடவுள் போல வறந்து வருவதைப் போல இவர்கள் தண்டனையை குறை ஒரு இடத்துல கேட்டு பிறகு அது அனைத்து கட்சி சார்பில் நாங்களும் அந்த வேண்டுகோள் எடுத்து வைத்து ஆறு மாத காலம் என்று சொன்னார்கள் அதை கூட திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அவையில் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும் குறைக்க வேண்டும் கடந்த கால சம்பவங்களோடு ஒப்பிடும்போது இது மிகவும் அதிகம் என்று எடுத்துரைத்தோம் எங்கள் குரல் அங்கு பதிவு செய்யப்படவில்லை ஆகவே வெளிநடப்பு செய்திருக்கிறோம் இந்த ஆறு எம்எல்ஏக்கள் தண்டனை என்பது திட்டமிட்டு செய்யப்பட்ட அதிமுக அரசாங்கத்தின் சதி சரி சட்டமன்ற நிகழ்வுகள் எடிட் செய்யப்பட்டு தான் மக்களுக்கு வழங்கப்படுகிறது அதாவது மாற்ற தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு என்ற மாற்றவர்களின் கருத்துக்கும் மதிப்பளிக்க மதிப்பளித்த பேரைஞர் அண்ணாவின் பெயரை தாய்ங்குள் அதிமுக கட்சி மற்ற கட்சிகளின் கருத்துக்களுக்கு சுதந்திரம் அளிக்கிறதா சட்டமன்றத்தில் நேரடியாக பார்த்த அனுபவம் எங்களுக்கு அளிக்கிறதும் கேட்கறது பத்திரிகை துறையில் இருக்கிற ஊடகத்துறையில் இருக்கிற உங்களுக்கே நன்றாக தெரியும் அங்கே எல்லாரும் வருகிறார்கள் பார்க்கிறார்கள் அங்கே முதல்ல சட்டமன்றத்தில் வந்து ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் ஒரு உறுப்பினர் பேசுகிற பொழுது அமைச்சராக இருந்தாலும் உறுப்பினராக இருந்தாலும் ஒரு சபையிலே அவர் எங்கள் எதிர்கட்சி இருக்கிற இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஒரு கருத்தை சொல்லலாம் என்று சொன்னால் அது தவறான கருத்தாக இருந்தால் நான் எழுந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதை சபைத் தலைவர் அனுமதிக்கணும் நான் அதற்கு விளக்கம் சொல்லலாம் ச இது மாதிரி இருக்குது எங்கள் கட்சியை பற்றி சொல்ல தவறு என்று சொல்லலாம் இல்லை ஒரு விஷயத்தை சொன்னார்னா பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது விளக்கமாவது சொல்கிற அதுக்கு என் மேலே இப்படி சொல்கிறாங்க என்னை பற்றி அவர் சொல்கிறாருன்னா நான் விளக்கம் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது இந்த ரெண்டுமே இந்த ஆட்சியில் கிடையாது அதிமுகக்காரர்கள் மட்டும் பேசலாம் அவர்களை ஆதரித்து பேசுகிற ஆதரவு கட்சிகள் பேசலாம் எதிர்த்து பேசுகிற தேமுதிகவும் அதுக்கு அடுத்து இருக்கிற திமுகவும் இன்றைக்கு ரெண்டு கட்சிகளும் பேசக்கூடாது என்று திட்டமிட்டு இவர்கள் அங்கே கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறார்கள் மைக் இல்லாமல் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதே எங்கள் தலைவர்களுக்கு தான் மைக் தரப்படுகிறது மைக் தந்தாலும் அதிலே அவர்கள் அந்த கருத்தை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கிற நேரத்தில் அதையும் முறியடித்து பேசுவதை நிறுத்தி அதற்கு பிறகும் பேசக்கூடாது என்று சொல்கிற ஒரு சூழல் ஏற்படுகிறது ஆகவே எங்களால் வேறு செய்ய ஒரு கருத்தை வெவம் வலியுறுத்த வேண்டிய சூழ்நிலை வருகிற நேரத்தில் நாங்கள் வெளியேற்றப்படக்கூடிய அளவிற்கு எங்கள் கருத்துக்களை அங்கே சொல்ல வேண்டியது இருக்கிறது இல்லை என்று சொன்னால் ஜனநாயக முறைப்படி வெளிநடப்பு செய்ய வேண்டியது இருக்கிறது ஆக மக்கள் பிரச்சனையை போய் சொல்லக்கூட எங்களுக்கு அங்கே அனுமதி இல்லை என்கிற போது வருத்தமாகவும் இருக்கிறது இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து விட்டார்களே என்ற ஆத்திரமும் வருகிறது சார் நேற்று சட்டமன்றத்தில் ஈழத்தமிழுக்கு ஆதரவாக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது இந்த தீர்மானம் எந்த அளவுக்கு ஈழத்தமிழுக்கு ஆதரவாக இருக்கும் நினைக்கிறீங்க ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் முதல்ல அனைத்து கட்சியினரும் ஒற்றுமையாக இருந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது ஆரம்ப கட்டத்திலிருந்து ஒரு நிலை இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய சில ஆதரவு கட்சிகள் சேர்ந்து டெசோ என்கிற அமைப்பை உருவாக்கி ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்று மாநாடு நடத்தினோம் அதற்கு பிறகு பல ஆர்ப்பாட்டங்கள் பல மறியல் போராட்டங்கள் பல முற்று பல கடையெடுப்பு போராட்டங்கள்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஈழம் ஆதரிக்கிற சில ஆதரவை வேண்டும் என்று கேட்கிற சில கட்சிகள் ஏன்னா அதிமுக உள்ளிட்டவர்கள் தலைவர் கலைஞரை குறிவைத்து தாக்கி பேசுகிறார்களே தவிர இலங்கையின் அதிபர் ராஜபக்சே யாரும் தாக்கி பேசுவதில்லை இங்கே இருக்கிறவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து கொடுக்க வேண்டிய விஷயம் பிறகு இது மாணவர்கள் மத்தியில் இந்த பிரச்சனை போய் சேர்ந்தது மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கலந்திழந்து இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஈழ மக்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவிட வேண்டும் என்கிற வகையில் இருக்கிற தமிழர்களை பாதுகாத்திட வேண்டும் அவருக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும் என்கிற அடிப்படையிலே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திலே மாணவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் குறிப்பாக லயோலா கல்லூரியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டத்தை நள்ளிரவிலே காவல்துறையினர் புகுந்து மாணவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதித்து உண்ணாவிரதத்தை கைவிட செய்தார்கள் பல இடங்களிலே தடியடி பிரயோகம் நடைபெற்றிருக்கிறது ஆக இது குறித்து இந்த அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் தரப்பட்டது அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் சபையில் வருகிற பொழுது லைலா கல்லூரி என்று ஆரம்பித்தாலே பேசக்கூடாது என்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய காவல்துறை மீறுகிறது என்று சொன்னால் அந்த வார்த்தை அவை குறிப்பில் ஈடுபட எடுக்கப்படும் என்கிறார்கள் ஆக அரசை எதிர்த்தோ அல்லது இந்த ஆட்சியில் நடைபெறுகிற அநியாயங்களை தட்டி கேட்டோ பேச எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் அன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அங்கே பேசுகிற பொழுது எங்களுக்கெல்லாம் கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதில் சொல்கிற பொழுது என்ன சொல்லணும் மாணவர்கள் போராட்டத்தை பற்றி சொல்லலாம் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று முதல்வர் வேண்டுகோள் விடலாம் ஈழத்தமிழர்களுக்காக நான் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறேன் அனைத்து கட்சியும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் அதை விட்டுவிட்டு எங்களுடைய கட்சியை குறிப்பிட்டு திமுக தலைவர் ரெண்டாயிரத்தி எட்டில் என்ன செய்தார் ரெண்டாயிரத்து ஒம்போதிலே நான் ராஜினாமா செய்ய சொன்னேன் அப்போது செய்யவில்லை ஆகவே அப்போ வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லி காமிச்சு நாடு இப்பொழுது அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் நாடகம் ஆடுகிறார் என்று எங்களை பற்றியே அவர் பேசி அதற்கு பிறகுதான் ஈழத் திருமணம் என்று கடைசியில் கொண்டு வந்தார் எங்களை பற்றி பேசும்போது நாங்கள் எழுந்து அதற்காக மறுப்பு தெரிவித்தோம் இன்னொன்று அடிக்கடி சொல்ற குற்றச்சாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதற்கு அன்றைய ஆட்சி இந்த திமுக அரசும் அன்றைய முதல்வர் கருணாநிதி காரணம் என்று திரும்பி திரும்பி அரைத்தமாகவே அரைத்துக் கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நடந்த சம்பவம் அது அது இந்தியாவும் இலங்கையும் ஏற்ப ஒரு நாடு இரண்டு நாடுகளும் பேசி கச்சத்தீவை அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற போது இதே தமிழக சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது அப்படி கொடுக்கக்கூடாது என்று அதற்கு பிறகு இப்பொழுது கூட ஈழத்துக்கு வேண்டும் என்று என்ன தடைதான் கேட்டீங்க தீர்மானம் போடுறீங்க ஈழத்துக்கு பொருளாதார தடை விதிக்கிறேன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறீங்க உங்களால் விதிக்க முடியுமா தடையை இது விதிக்க வேண்டியது யார் இந்திய அரசாங்கம் தான் விதிக்கணும் இந்திய அரசாங்கம் எடுக்கிற முடிவுக்கு நம்ம கட்டுப்பட நம்ம மாநில கட்சி மாநில சுயாட்சி உள்ள நடம் இல்லை இங்கே வெறும் சாதாரண ஒரு இந்தியாவுக்கு உட்பட்ட நாடு நம்முடைய தமிழ்நாடு ஆக தீர்மானங்களும் அல்லது கடிதங்களும் இப்படி கண்டனங்களும் தான் ஏற்படுத்தலாம் ஒரு நாடு முடிவெடுத்து விட்டால் அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அன்றைக்கு இந்தியாவை முடிவெடுத்து கச்சத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னபோது அன்றைக்கு இருந்த முதல்வர் தலைவர் அதை கண்டித்தார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கண்டித்திருக்கிறோம் பிறகு அது எழுபத்தஞ்சில் எமர்ஜென்சி செஞ்சு ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டோம் அதுக்கு முன்னாடியே அந்த போராட்டத்தில் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களிடத்துல போய் பேசி கச்சத்தீவில் மீன்பிடிக்கிற உரிமை வலை வைத்து வ காயப்போடுகிற உரிமை அப்புறம் அங்கே இருக்கிற கோவிலுக்கு செல்கிற உரிமை இப்படி எல்லா உரிமையும் நாங்கள் அந்த சரத்தில் இடம்பெற செய்து அந்த கச்சத்தீவு தருகிற போது அதில் இணைக்க வேண்டும் என்கிற ஒரு அனைத்து கட்சி எம்பிக்களை வைத்து அன்றைக்கு திருமணம் நிறைவேற்றி தந்தோம் அதை ஏற்றுக்கொள்வதாக சொன்னார் ஆனால் நெருக்கடி நிலை காலத்திலே அடுத்த ஆண்டு நெருக்கடி நிலை வந்து திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு அந்த தீர்மானங்கள் எல்லாம் அப்படியே எடுக்கப்பட்டார்கள் அதை கண்டித்து அன்றைக்கு திமுக பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் இது திமுக ஏதோ தன்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சித்த எடுத்து தாரை பார்த்து விடவில்லை இது இந்திய அரசாங்கம் எடுக்கிற முடிவு இதே அன்றைக்கு இதே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார்கள் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறிலே அப்பொழுது இவர்களே சொல்லியிருக்கிறார்கள் கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு உட்பட்ட நாடு இலங்கையும் இந்தியாவும் பேசி திருக்கிற பிரச்சனையில் நாம் எதுவும் தலையிட முடியாது என்று இதே முதலமைச்சர் தொண்ணூத்தொன்று ஒன்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் பிறகு ரெண்டாயிரத்து ரெண்டிலே தான் ஆட்சிக்கு வந்து ஒரு வழக்கு போடுகிறார் ஏன்னா உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்றில் திமுக ஆட்சி இருந்தபோது அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது எதற்காக ஈழத் தமிழர்களுக்காக இங்கே விடுதலை புலிகளை ஊடுருவ செய்து விட்டோம் பத்மநாபா போன்றவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று இந்த ஆட்சியை கலைத்தார்கள் அப்படி கலைத்த நேரத்தில் இந்த ஆட்சி அதற்காக உயர்நீதிமன்றமோ அல்லது உச்சநீதிமன்றமோ போகவில்லை ஆனால் அதற்கு பிறகு கர்நாடகத்தில் பொம்மை அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது முதலமைச்சர் பொம்மை அவர்களுடைய ஆட்சி அவர் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று ஒரு ஆட்சியை மத்திய அரசு நினைத்தால் கலைக்கக்கூடாது என்கிற உத்தரவை பெற்றவர் அவர்தான் முதன் முதலாக ஆகவே வழக்குக்கு போய் வெற்றி பெற்றார் என்ற காரணத்தினால் பின்னால் வருகிறவர்கள் இப்பொழுது இருக்கிற இந்த ஆட்சி கூட நினைத்தால் மத்திய அரசு கலைக்க முடியாது அதிமுக ஆட்சியை அதற்கு யார் வெற்றிவிட்டவர் என்று சொன்னால் கர்நாடக முதலமைச்சர் வந்த பொம்மை அவர்கள் ஆகவே ஒரு வழக்கு போடுவதும் வெற்றி பெறுவதும் அதற்கு பின்னாலே தான் ஆகவே தலைவர் கலைஞர் அந்த நேரத்திலே வழக்கு போடவில்லை என்று சொன்னால் அப்பொழுது ஒரு நாட்டு பிரச்சனை வழக்கு போடுமா போட முடியாதா என்று எங்களுக்கு தெரியாது குறிப்பிட்டு இது ஏன் இவர் செய்யவில்லை செய்யணும்னு கேட்குறாங்கிற எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு ஆட்சி இழக்கிற நேரத்திலே நாங்கள் அதுக்காக வழக்குக்கு போல நாங்கள் ஆகவே இந்த வழக்கு போட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டுல போட்டிருக்கிற முதலமைச்சர் ஜெயலலிதா அன்னைக்கு முதலமைச்சர் தான் வழக்கு போட்டுட்டு போது கொடியேற்றுகிறபோது கச்சத்தீர்வு மீட்டே தீர்வு என்று சொன்னார் சொல்லி என்ன ஆச்சு பத்தாண்டு ஆச்சு வழக்கு என்ன நடக்குது வழக்கினுடைய விவரம் இது வரைக்கும் வரல வந்தால் வரவேற்கிறோம் கச்சத்தீர்வு நமக்கு கிடைத்தால் அதை விட மகிழ்ச்சி நமக்கு இல்லை ஆனால் இதில் குற்றம் சாட்டுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் யார் கவன தமிழக தமிழகம் இன்றும் தாக்கப்படுவதற்கு அன்று செய்த தவறுதான் என்று மறுபடியும் குற்றம் சாட்டம் தவறு நாங்கள் செய்யவில்லை தவறு தவறுன்னா எங்ககிட்ட இல்லை தமிழ்நாடு மாநிலத்தில் ராமேஸ்வரம் போல் கச்சத்தீவு இருந்ததா கச்சத்தீவு என்பது இந்திய எல்லையில் இருக்கிற ஒரு பகுதி அது அதை ஆண்டவர்கள் இலங்கையில் இருக்கிறவர்களும் இந்திய நாட்டை சேர்ந்தவர்களும் அது ஒரு கடற்படைக்காக அந்த இடத்தை வைத்து கொண்டிருந்தார்கள் அங்கே ஒரு கோவில் இருக்கிறது ஆனால் இந்த சூழ்நிலை என்னென்னா இலங்கை அரசும் இந்திய அரசும் பேசுகிறார்கள் தூதர்கள் பேசுகிறார்கள் அதிபர்கள் பேசுகிறார்கள் பிரதமர் பேசுகிறார் அதிலே அந்த நாடு அவர்களுக்கு அந்த பகுதி கச்சத்தீவு என்கிற ஒரு பகுதி அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது அதை கண்டித்தான் அன்றைக்கு திமுக குரல் கொடுத்திருக்கிறது திமுக ஏதோ தன்னிடம் வந்து தாரை வார்த்தை போல பேசுவது மிகவும் மட்டமான அரசியல் ஸோ தற்போது இந்த ஈழ பிரச்சனையொட்டி காங்கிரஸிலிருந்து மத்திய அரசிலிருந்து திமுக விலகிறது அறிக்கை விட்டிருந்தது இதற்கு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால் அப்போது மாநிலத்தில் இருந்த திமுக மத்திய அரசின் கூட்டிலிருந்து விலகாமல் இப்போது விலகுவது ஒரு கபட நாடகம் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறாரு அதான் சொன்ன ஜெயலலிதா செய்வதெல்லாம் வந்து ஓரங்க நாடகம் போனா நாங்கள் நான் நாடகம் தான் இதே ஜெயலலிதா தான் சொன்னாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க பிரபாகரனை கைது செய்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து மத்திய சிறையில் வைத்து தூக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று சொன்னது ஜெயலலிதா இன்றைக்கு அப்படியே மாற்றி பேசுகிறாங்க தீர்மானம் கொண்டாடுறாங்க இதே இலங்கையில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போர் நடக்கும்போது எல்லோரும் செத்து பொழுது நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு போர் என்று வந்தால் மக்கள் சாவது சகஜம்தானே என்று சொன்னது இதே ஜெயலலிதா அது நாடகமாக தெரியலையா இப்போ யாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நேரத்திலேயாவது இந்த பிரச்சினையில் நாடகமாடி இருக்கிறதா ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து இன்றைய வரையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தீர்மானம் போட்டவர் எங்கள் தலைவர் கலைஞர் திமுக அண்ணா அவர்கள் தலைமையில் இருந்தபோது இப்பொழுது ரெண்டாயிரத்தில் ஆட்சியில் ஆட்சிகள் இருக்கிறபோது இதற்காக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் மனித சங்கங்கள் நடத்தினோம் ஆர்ப்பாட்டம் உண்ணா நோம்பு இருந்தோம் அனைத்து கட்சிகளை கூட்டிக் கொண்டு டெல்லி சென்றோம் எங்களால் முடிந்ததெல்லாம் செஞ்சோம் அன்றைக்கி ஆட்சியை விட்டு வெளியே வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் பாராளுமன்ற தேர்தல் நடந்து ம மத்திய அரசு தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு இடங்களிலே திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது இவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் பனிரெண்டு இடங்களில் தான் வெற்றி பெற முடிந்தது ஆனால் அதையும் தாண்டி மத்திய அரசு அமைந்த பிறகு தலைவர் கலைஞர் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி வற்புறுத்தி உலகத்துக்கே தெரியும் இந்த போரை நிறுத்தியை நிறுத்துவதாக சொல்லி ராஜபக்சே அறிவித்துவிட்டு பிறகு அதை மறைமுகமாக போர் செய்து அங்கே உள்ள மக்களை தான் இன்றைக்கு ராஜபக்சே போர்க்குற்றவாளி என்று சொல்கிறோம் போரை நிறுத்துவேன் என்று சொல்லிவிட்டு நிறுத்திவிட்டேன் என்று சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாமல் மக்களை அழித்த காரணத்தால் தான் குற்றவாளி என்ற பட்டமே அவருக்கு இன்றைக்கு வந்து இவர் சொல்வது இலங்கையில் போரை நிறுத்த ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்ன கருணாநிதி தான் போரை அதிகமாக ஊக்கியது காரணம் என்று குற்றம் சாட்டுகிறார் அதான் சொல்லுங்க குற்றம் சாட்டுகிறவர் முதல் யோகியமாக இருக்கணுங்க குற்றம் சாட்டுகிறவர் என்ன ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதிமுக என்ன பண்ணாங்க திமுக வெளியே வரலன்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணாங்க ரோட்டில் இறங்கி போகிறான்னாங்களா அல்லது இவர்கள் ஏதாவது இங்கேருந்து வரைக்கும் போய் ஓட்டு எடுத்துகிட்டு போக போகிறோன்னு அதிமுக சார்பில் ஏதாவது அறிவிப்பு வந்ததா இல்லை ஜெயலலிதா எங்கேயாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா எங்கேயாவது மறியல் நடத்துனாங்களா அந்த ஈழ மக்களுக்காக எதுவுமே செய்யலை செய்த எங்களை குற்றம் சொல்லுகிறார் ஆட்சி விட்டு வந்தால் இப்போ திமுக ஆட்சியில் வந்து வந்துடுச்சு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இப்போ ஆட்சி விட்டு வந்ததுனால என்ன திருத்தி தீர்மானம் திருத்தப்பட்டு அமெரிக்கா திருமணம் திருத்தப்பட்டுச்சா இல்லது இலங்கையில் இருக்கிற அந்த ராஜபக்ச போர் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்களா வெளியில் வந்ததுனால ஒன்றும் நடக்கப்படுறதில்லை ஆனால் வெளியே வந்துட்டோம் இப்போ நாங்கள் எங்களுக்கு அதாவது ஒரு அளவுக்கு மேலே எங்களால் அங்கே இருக்க முடியாது காரணம் என்னென்னா மக்கள் உணர்வுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் திமுக ஆட்சியில் இருந்து தான் தேர் வேண்டாம் அறிப்பு எங்களுக்கு கிடையாது திராவிட கழகம் அங்கே அந்த இடம் இறங்கிட்டோம்னா மதவாத கட்சிகள் ஆட்சியில் வந்துடு போதுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆட்சியை முட்டுக் கொடுத்து பார்த்தோம் காங்கிரஸ் ஆனால் இதை வந்து கண்டுகொள்வதாகவே இல்லை மக்கள் பிரச்சனையை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டு போவதாக இல்லை இலங்கை பிரச்சனை இன்றைக்கு தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனை இந்த நேரத்தில் இந்த அரசாங்கம் அமெரிக்கா கொண்டு வருகிற ஒரு தீர்மானம் அந்த தீர்மானம் நல்ல முறையில் இல்லை ஒரு தீர்மானம் வருகிறது அதில் சில திருத்தங்களை செய்து ராஜபக்சேவர் போர்க்குற்றவாளி என்று அறிவித்து ஈழத்தில் வாக்கெடுப்பு நடத்தி அங்கே தமிழர்களுக்கு தேவையான நிம்மதியை தர வேண்டும் என்கிற அந்த சில தீர்மானங்களை இணைத்து இந்தியா கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் கருத்து அதை ஏற்கவில்லை என்கிற பொழுது இதற்கு மேலும் இந்த கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என்பதற்காகத்தான் வெளியிலே வந்திருக்கிறோம் அவர் இதை கூட இன்றைக்கு நாடகம் என்று தான் சொல்கிறதே தவிர இவர்களை பொறுத்தவரை என்ன நினைத்திருந்தார்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி திமுக வெளியே வந்துடும் நம்ம போய் அந்த இடத்துல உட்காந்துக்கலாம் நினைச்சிருந்துருப்பாங்க அது இப்போ போக முடியாது இப்போ அதிமுக இல்லை எந்த கட்சியும் காங்கிரஸோடு சேர்ந்தால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது என்கிற சூழ்நிலை வந்ததினால் இன்றைக்கு அவர்கள் வேறு வழி இல்லாமல் எங்களை திட்டிக் கொண்டிருக்கிறார் ஒரு சிறிய விளம்பர இடஒது மீண்டும் சார் நண்பர்களே ஒரு சிறிய விளம்பர இடைவெளி நிகழ்ச்சி தொடரும் நண்பர்களே நிகழ்ச்சி தொடர்கிறது இன்னொன்று அவர் அடிக்கடி சொன்ன குற்றச்சாட்டு இந்த மெரினா கடற்கரையில் உண்ணாவிரதம் இருந்த பொழுது மத்திய அரசு வந்து தகவல் வந்துட்டு சொல்கிறார் ஆனால் மத்திய அரசுலேருந்து அப்படிப்பட்ட தகவல் யாரும் கொடுக்கவில்லை அப்போது இருந்த முதல் கருணாநிதி இதை பொய் பிரச்சாரம் செய்து நாடகம் அட்றான்னு சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் அப்படி மத்திய அரசு தகவல் உறுதியான தகவல் வந்ததா அதாவது திமுக செய்யறதெல்லாம் நாடகம்னு சொல்றதுங்கிறது ஒரு கதையாகி போயிடுச்சு இன்னைக்கு சொல்லணும் கதை இது ஒரு கதை அது ஒரு வழமையாக ஆகிவிட்டாங்க அதாவது கலைஞர் பொறுத்தவரையில் அன்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் தமிழ்நாட்டில் மா இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் நடத்துக்கிறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்த நேரம் அவருக்கு காலையில் செய்தி வருகிறது முல்லைத்தீவு சுற்றி வளைக்கப்படுகிறது முள்ளிவாய்க்கால் தமிழர்கள் அத்தனை பேரும் குண்டு வீசி தாக்க ஒரு செய்தி வருது செய்தியை கேள்விப்பட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டில் உள்ளவர்களுக்கு கூட சொல்லாமல் அவர் அண்ணா சமாதிக்கு சென்று அங்கே அமர்ந்து விடுகிறார் அல்லது படுக்க போட்டு படுத்து விடுகிறார் நோம்பு இருக்கிறார் அந்த நோம்பு இருந்த செய்தி கேட்டு தான் எங்களை போன்றவர்கள் அந்த இடத்துக்கு விரைகிறோம் வரைந்து தலைவர்கிட்ட சொல்லும்போது தலைவர் இந்த இடத்துல செய்தியில் எல்லா பத்திரிகைகளாம் கேட்கும் போது சொல்கிறார்கள் இந்த மாதிரி இருக்குது போகிற நிறுத்தாமல் நான் இந்த விட்டு இடத்த விட்டு நான் போகிறதா இல்லைன்ட்டார் அப்போது மத்திய அரசுலேருந்து இருந்து தொலைபேசியில் பேசுகிறாங்க ஒரு முதலமைச்சர் இதை நீங்கள் யாரோ ஒருத்தர் இவங்களை மாதிரி வெளியில் இருக்கிறவங்க இன்றைக்கி பேசுகிறவங்க மாதிரி பேசுனா பேசலாம் ஒரு முதலமைச்சர் உண்ணாவிரதம் இருந்தால் மத்திய அரசு பேசாதா இதுலேயே அடிப்படையிலே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது பிரதமர் அதை கேட்க மாட்டாரா உள்துறை அமைச்சரை பற்றி பேச மாட்டாரா பேசவே இல்லைன்றாங்களா அதுக்காக சொல்கிறேன் நான் ஒரு முதலமைச்சர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு எதுக்காக இருக்கிறாரு அது கொழுந்து விட்டு அறிக்கிற ஒரு பிரச்சனை அந்த தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை தேர்தல் நேரத்தில் உண்ணாவிரதம் இருக்கிறாரு என்ன பிரச்சனையாக இருக்குன்னு அவங்க பேச மாட்டாங்களா ஆக பேசினார்கள் பேசிட்டு அவர்கள் அங்கே இலங்கையில் அவ்வளோவில் பேசி போர் நிறுத்தம் என்று இலங்கை உள்துறை அலுவலகம் அறிவிப்பு வெளியிட்ட தான் அங்கேருந்து நாங்கள் உண்ணாவிரதத்தை கைவிட்டார்கள் கலைஞரவர்கள் ஆனால் அதற்கு பிறகு இவர்கள் இந்தியாவையும் ஏமாற்றி தமிழகத்தில் ஒரு உண்ணாவம் பிறந்ததையும் மறைத்துவிட்டு அவர்கள் அதற்கு பிறகு இலங்கையில் இருக்கிற அந்த அவர் முடிவெடுத்து விட்டார் அந்த முடிவு என்னென்னா விடுதலை புலிகளை முழுவதுமாக அழிப்பது என்று ஒரு முடிவெடுத்து விட்டார் ஆகவே அவர் யாருடைய பேச்சையும் கேட்காமல் அங்கே உள்ளே இருந்த மக்களை எல்லாம் குன்று குவித்தார்கள் ஆனால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் ஒரு இங்கே இருக்கிற நீங்கள் வந்து இடத்துல வந்து வன்முறை செய்ய முடியாது ஜனநாயக ரீதியாக தான் போராட முடியும் ஒரு அரசியல் கட்சிகள் ஜனநாயகத்தில் தான் நம்பிக்கை இப்போ இருக்கிற நெடுமாறன் ஆகட்டும் வைகோவாகட்டும் சீமானாகட்டும் இவரெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் ஆதரவு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தவிர வேறு என்ன வகையில் போய் இலங்கையில் போய் விடுதலை புலிகள் இவர் உதவி இவர்களை யார் தடுத்தது இவர்கள் போய் அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்ற யார் தடுத்தது அதிமுக ஒரு பெரிய கட்சி விட்டுருங்க இந்த தமிழர்களை காப்பாற்றுகிற கட்சி என்று சொல்கிறவர்கள் அவர்களை போய் தடுத்தது யார் அவர்களும் இந்த வீதியில் தான் பேச முடியும் தமிழகத்தினுடைய வீதியில் இறங்கி ஜனநாயகத்தை பற்றி பேசலாம் மத்திய அரசை வலியுறுத்தி பேசலாம் ஒரு நாடு தான் இந்தியா தான் போர் செய்யணும் எங்களுடைய குற்றச்சாட்டெல்லாம் அந்த நாடு ஏன் இப்படி இருக்குது இந்தியா நீங்கள் இறங்குங்கன்னு கேட்கணும் தலைவர் அப்போது முதலமைச்சராக இருந்த காரணத்தினால ஜனநாயக இதில் பந்த் கூட நடத்தினாருங்க வேலை நடத்தம் செய்யணுன்னு அப்போ இதுக்கேற்று வழக்கு போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் பந்த் நடத்தக்கூடாதுன்னு பந்து நடத்தக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் கூட கலைஞர் பந்த் நடத்துறாருன்னு முதலமைச்சர் உள்துறை அமைச்சருக்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் கொடுத்து வர வச்சாங்க ஆக இதெல்லாம் செய்தது கலைஞர் ஆனால் இவங்க ஒன்றுமே செய்யாமல் தெருவில் நின்று முழங்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு தமிழர்களை காப்பாற்றுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு களைஞ்சி போனாங்களே தவிர இவங்க எங்களை குற்றம் சொல்கிறதுக்கு எந்த லாய்க்கும் கிடையாது குற்றம் சொல்கிறவர்கள் என்ன செய்தார்கள் தன் முதையை முதல்ல பார்க்கணும் சரி ஏழு பிரச்சனையாகட்டும் அதற்கு பிறகு வந்து சிலறை வர்த்தகத்தில் அண்டிய நேரின் முதல் பிரச்சனை அப்போதெல்லாம் காங்கிரஸ் மதிலிருந்து விலகிவிட்டால் மதவாத சக்தி உள்ளே புகுந்திடும் என்ற காரணத்தினால் நாங்கள் காங்கிரஸை ஆதரிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்று கலைஞர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இப்பொழுது விலகிவிட்டால் இப்போது மதவாத கட்சி உள்ளே போவதற்கு வாய்ப்புகள் இருக்காதா இல்லையா அதை தான் நாங்கள் வந்து தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இப்பொழுது கூட நாங்கள் வந்து மத்திய மந்திரியிலிருந்து விலகிற நேரத்தில் ஐக்கிய முக்க கூட்டணியிலிருந்து விலகும் போதும் கூட நாங்கள் பல முறை எடுத்து சொல்லியும் அதாவது கட்சிகள் ரீதியாக இருந்த இந்த பிரச்சனை ஒரே இர சொல் சொல்ல அதாவது பல கட்சிகள் பல தமிழ் அமைப்புகள் போராடி கொண்டிருந்த பிரச்சனைகள் மாறி இப்போ பிரச்சனை மக்கள் கையில் போயிடுச்சு மாணவர்கள் எடுத்துக்கிட்டாங்க பல அதாவது மாணவர்கள்லாம் பொதுவாக அந்த அரசு கல்லூரி இந்த தனியார் கல்லூரி இப்படி தான் வரும் ஆனால் இன்ஜினியரிங் கல்லூரி இந்த மாதிரி ஃபீஸ் கட்டிட்டு படிக்கிற மருத்துவக் கல்லூரி மாணவர்கள்லாம் போராட மாட்டாங்க ஆனால் இந்த முறை அதெல்லாம் தாண்டி அவர்கள் போராடுகிறார்கள் பல வக்கீல்கள் சங்கமானவர்கள் அப்படி எல்லா வகையிலையும் ஒரு எல்ஐசி ஊழியர்கள் அவங்க வந்து போராடுறாங்க அது மாதிரி எல்லா தொழிலாளர்கள் இப்படி அத்தனை பேரும் போராடுகிற போது இந்த உணர்வுகள் மக்கள் மத்தியிலே வேறுன்ற போது நாமும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இன்னும் அழுத்தம் தர வேண்டும் என்பது தான் எங்களுடைய எண்ணம் அது அழுத்தம் தரணும்னா இந்த அரசு அதனால் தான் மத்திய அமைச்சர்கள் மூணு பேர் தேடி வரும்போது கூட அப்போ நாங்கள் சொன்னது இதுதான் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பாருங்கள் தமிழ்நாடு முன்ன மாதிரி இல்லை இப்போ இருக்கிற மக்கள் வந்து கிளர்ந்து எழுந்துட்டாங்க இப்போதாவது இந்திய அரசாங்கம் வீழ்த்து கொண்டு அந்த திருத்த திருமணத்தை செய்யுங்க அப்படின்னு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு போனாங்க ஆனால் அந்த தீர்மானம் கொண்டு வரல அப்போ அதுக்கு மேலேயே நம்ம இருந்து புரோஜனம் இல்லைன்னுட்டு அதை விட்டு வெளியேறி வந்தோம் நீங்கள் கேட்குறீங்க மதவாத சக்தி இப்போ மட்டும் உள்ளே வராதா அப்படின்னு வெளியேறி வந்த பிறகு எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் இந்த ஆட்சியை கிடைக்காது எங்கள் தலைவர் வந்து சொல்லலனால் இப்போ செயற்குழுவில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் எங்களுடைய சார்பாக நிச்சயமாக இந்த ஆட்சி கலைக்குவதற்கு துணை போக மாட்டோம்னு சொல்லியிருக்கிறோம் பதவாத சக்தி எந்த காரணத்திலும் எங்களால் வருவதை தடுத்து நிறுத்த எங்களால் என்னென்ன செய்யணுமோ செய்வோம் ஸோ இப்போ இந்த சென்னையில் நடந்த டெசோ மாநாட்டை பற்றி திரு கலைஞர்கள் குறிப்பிடும்போது உங்களுடைய புகழ்ந்து குறிப்பிட அந்த ஏற்பாடு போது அந்த டெசோ மாநாட்டின் தீர்மானங்களை திமுக பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் ஐநா மன்றத்தில் கொடுப்பதற்கு ஒரு அதிகாரமே கிடையாது ஒரு நாட்டின் பிரதிநிதி தான் கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு கட்சியோ தனிநபரோ கொடுக்க முடியாது இருந்தாலும் திமுக அதை செய்தது இது தெரிந்தும் திமுக மக்களை ஏமாற்றுவதாக செய்தது என்று குறிப்பிட்டிருக்காரு அந்த பயணத்தை பற்றி எப்படி யாரும் பாக்குறீங்க யார் குறிப்பிட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா குறிப்பிட்டிருந்தாங்களே இவங்க போய் கொடுக்க வேண்டியது தானே முதலமைச்சராக இருக்கிறவங்க அரசு சார்பாக ஒரு மந்திரியோ அல்லது யாராவது ஒரு குழுவோ போட்டு எம்எல்ஏக்கள் குழுவை போட்டு கொடுக்கலாமே யாரும் தடுக்கல யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு தனி மனிதனுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குங்க இப்போ நீங்க பேசுற நீங்கள் கூட ஐநா மன்றத்தில் போய் கொடுக்கலாம் நம்முடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு மிகப்பெரிய இயக்கம் இது வந்து லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட இயக்கம் இன்னும் சொல்லப்போனால் கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்க தமிழர்களின் நம்பிக்கையை பெற்ற இயக்கம் ஆகவே ஒரு இயக்கத்தின் சார்பாக ஒரு மனு எடுத்து போய் தந்தோம்னா அது உலகம் முழுவதும் தெரிய வரும் பிரச்சனை அந்த பிரச்சனையை தெரிவதற்காகத்தான் எங்கள் கட்சியின் பொருளாளராக இருக்கிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக நாங்கள் அனுப்பி வச்சோம் நீங்கள் சொன்ன மாதிரி தனி மனிதர்கள் யார் வேணாலும் கொடுக்கலாம் ஐநா மன்றத்தில் என்னாரு தான் கொடுக்கணும் ஒரு நாடு தான் கொடுக்கணும்லாம் கிடையாது ஒரு தான் பிரதிதாக பேச வேண்டும் என்று இருக்கிறார் அது வந்து எதுனா உங்களுக்கு வந்து உரிய முக்கியத்துவம் திருத்தங்களோ அல்லது வந்து தீர்மானங்களோ அதெல்லாம் கொண்டு வரது ஒரு நாடு இப்போ கூட எதுக்காக வலியுறுத்தணும் இந்தியாவை வலியுறுத்தணும் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்தில் திருத்தம் கொடுங்க அந்த திருத்தம் இருந்தால் தான் அந்த தீர்மானம் வலுவாக இருக்கும் ஏன்னா வெறுமனே சும்மா இலங்கை இருக்கிற மக்களை காப்பாற்றுங்கள் மட்டும் சொன்னால் போதாது இலங்கையிலே பொது வாக்கெடுப்பு நடத்தணும் ஈ வேணுமா வேணாமான்னு பொது வாக்கெடுப்பு நடத்தணும் இலங்கை அதிபர்கள் முதல்ல வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்குதுங்க தமிழ் இனத்தை அழித்திருக்கிறார் ஆகவே வந்து அவர் மீது போர்க்குற்றம் எடுங்க இதெல்லாம் இணைக்கணும்னு சொன்னதுக்கு அமெரிக்காவை நம்ம வந்து இந்திய நாடு தான் கேட்க முடியும் ஐநாவையோ அமெரிக்காவையோ மனு கொடுக்கறதுக்கு யார் வேணாலும் கொடுக்கலாம் போய் இப்போ முதலமைச்சர் இடத்துல போய் மனு கொடுக்கணுன்னா நீங்கள் கூட நானும் கொடுக்கலாம் ஆனால் திருமணமோ ஒரு சட்டமோ ஏற்றோன்னா அவங்க கொடுக்கறதுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் சம்மந்தப்பட்ட உறுப்பினர் அது மாதிரி போய் கொடுத்தா தான் அது எழுபடும் அது மாதிரி அமெரிக்க ஐநா மன்றத்தில் நான் இப்போ சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை நீங்கள் சாதாரண ஒரு இப்போ இது இதுவாக இருக்கீங்க நீங்கள் ஒரு மனு எடுத்துகிட்டு போனால் வாங்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க தான் சொல்லுவாங்க நமக்கு வந்து வாங்கிக்கலாம் வாங்கி அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் விவாதம் செய்யலாம் அவருடைய ஐநா கவுன்சிலில் இப்படி ஒரு மனு வந்திருக்குது அது இருந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய நேஷனல் பார்ட்டி வந்து இப்படி எடுத்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க திமுக மிகப்பெரிய இயக்கம் அது கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அவங்களுக்குள்ள பேசுவாங்க இது எதற்காக என்று சொன்னால் இது போன்ற தீர்மானங்கள் மூலமாகாவது அவர்களை காப்பாற்றுவதற்கு ஏதாவது வழி வேணும் இல்லையா அதுக்காக இங்கேயே உட்காந்து போகிறவங்களை கிண்டல் செய்வதும் மண்ணம் கொடுத்தவர்களை கேலி செய்வதும் இப்படி பேசக்கூடாது ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க ராஜபட்சை எதிர்க்கணுமே தவிர எங்களை எதிர்க்கிறது இதில் ஒரு லாபம் கிடையாது நான் ஓட்டுக்காக இப்படி பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இப்படி சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்க அதே திரும்ப ஓட்டுவாங்களான்னு நினைக்கிறாங்க மக்கள் எல்லா விஷயமும் தெரியலனா போட்டுருவாங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மக்களை ஏமாற்ற முடியாது மக்கள் தூங்குகிற நேரத்தில் கயிறு தெரிக்கலாம் மக்கள் இன்றைக்கு விழிப்பாக இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மீண்டும் வரும்னு அவங்க நினைச்சாங்கன்னா கனவு தான் காணணும் அவங்க சார் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் மற்றும் இருவர் வந்து மூலம் திமுக தலைவர் கலைஞர்களை சந்தித்து பேசும் போய் போன பிறகு ஒரே இரவில் நீங்கள் காங்கிரஸ்ல இருந்து விலகுவதன் அவசியம் என்ன ஒரே இரவு ஒரே நாள் நாள் ஒரு நிமிடம் தான் போகுது உலகத்து இல்லை சார் ஒரு ஒரு ஆலோசனையோ அல்லது இவர் இவர் சொன்னது போல பாராளுமன்ற தீர்மானம் நிறைவேற்றது வந்துருச்சு சார் காலையில ஆறு மணிக்கெல்லாம் தீர்மானம் வந்து விட்டது அமெரிக்காவின் தீர்மானம் நகல் வந்துடுச்சு இந்தியா அதில் திருத்தம் கொடுக்கல அமெரிக்க திருமணம் நீர்த்து போயிருக்கு ஏற்கனவே அந்த திருமணத்தையே குறைச்சிட்டாங்க ஏற்கனவே ஒரு திருமணம் வந்தது அதை படித்து பார்க்குறோம் அதில் சிலது ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறோம் திரும்பி ஒரு திருமணம் ஆறு மணிக்கு வருது அந்த திருமணத்தை பார்த்தா அதில் அந்த வார்த்தை வாசம் கூட இல்லை அதனால தான் கலைஞருக்கு வந்து தலைவர் கலைஞருக்கு வந்து மிகுந்த இதுக்கு மேலேயே நம்ம வந்து முட்டு கொடுத்தோம்னா நம்ம மக்கள் வந்து எங்களை வந்து அதாவது ஒரு கட்டத்தில் நீங்களே இந்த கேள்வி கேட்பீங்க இவ்வளோ மோசமாகியும் ஏன் அந்த ஆட்சியில் இருக்கிறீங்க இந்த கேள்வி வரக்கூடாது போதும் இருந்தபோது பல பலமுறை இந்த கேள்வி கேட்கப்படாமல் சரி இன்னிக்கும் இதுக்கு மேலே மக்கள் அதான் சொன்ன மக்கள் போராட்டத்தை கையில் எடுத்த பிறகு மக்களோடு நீங்கள் போராடணும் அப்போ தான் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் இது கட்சி ரீதியாக போராடும் போது நாங்கள் முடிஞ்ச வரையில் இருந்து போராடி பார்த்தோம் இப்போ இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுன்றதுக்காக தான் காலையில் அந்த தீர்மானத்தை பார்த்து கலைஞர் உடனடியாக மத்திய அரசு நாங்கள் விளையாடுவோம் ஏன்னா இதே போன்ற தீர்மானம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மார்ச் மாதம் கொடுக்கப்பட்டது அப்போதெல்லாம் திமுக விளைவில்லை இப்போது காங்கிரசுக்கு ஒரு முரகமாக தமிழகத்தில் இறங்குவதால் இருப்பதால் இதை கொண்டு அரசியலாக பயன்படுத்துவதால் அதிமுக குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் சார் அடிக்கப்பட்டார் அங்கே கொல்லப்பட்டார் இலங்கை இராணுவத்தால் கொல்லப்பட்டார் இலங்கை விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டார் அதுக்கு பிறகுதான் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அப்பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது அதை விட வேண்டாம் அதனால் பிரச்சனை வந்து இதனாலெல்லாம் கிடையாது இலங்கை தமிழர் தான் காங்கிரஸ் இறங்க முகம் அதனால் கூட்டணி விட்டுகளில் வரணும் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு ஓட்டு பேங்க் இருக்குது அதாவது கட்சிக்கு ஓட்டு பேங்க் இருக்குன்றதுனால அந்தந்த கட்சியும் பேசுகிறாங்க இப்போ பாமகவுக்கு இவ்வளோ ஓட்டு பேங்க் விடுதலை சிறுத்தைகளுக்கு இவ்வளோ ஓட்டு பேங்க் தேமுதிகவுக்கு இவ்வளோ ஓட்டு பேங்க்னு அந்தந்த கட்சி அந்தந்த வகையில் பேசுகிறார்கள் ஆக காங்கிரஸ் கட்சி வெறும் நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லை இதையும் தாண்டி காஷ்மீர் அருகில் இருக்கிற கட்சி திமுக இதோடு முடிஞ்சு போகுது தமிழ்நாடோட தேசிய கட்சி ஆமாம் அது காஷ்மீர் வரையில் இருக்கிறது அவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது தெலுங்கானா பிரச்சனை ஒன்று ஒரு ஆந்திராவுக்கு போனால் காஷ்மீரில் போனால் காஷ்மீர் பிரச்சனை வருது இப்படி ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது அவர்கள் எல்லா பிரச்சனையும் சமாளித்து கொண்டு இந்தியா முழுவதும் கட்சி எடுத்துக்கிறார்கள் ஆகவே அந்த கட்சியோடு உறவு வைத்துக் கொள்வதற்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை தேர்தலில் தோற்று போயிடுவோம் இலங்கை தமிழர் விஷயத்தில் நாங்கள் எடுக்கிற முடிவு என்னென்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து இப்படி பிரபாகரன்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே வந்து இலங்கையில் வந்து இருந்த அமிர்தலிங்கம் போன்ற தலைவர்கள் இருந்தார்கள் அதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இவர்கெலாம் இருக்கும்போதே அறிஞர் என்ன காலத்திலேருந்தோ தொடர்பு கொண்டு இலங்கை திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஆரம்பித்து இலங்கை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பொதுச் செயலாளர் மணவாளன் என்பவர் இருந்தார் மனைவி தம்பி என்பவர் இருந்தார் இப்படி இவ்வளவுகளெலாம் இருந்த திமுக அங்கே இருந்திருக்கு ஏடிஎம்கேலாம் அங்கே இருந்ததில்ல திமுகவே இருந்திருக்கு ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் இலங்கையில் வந்து சூழ்நிலைகள் மாறி மாறி வந்து அங்கே விடுதலை புலிகள் கைகள் ஓங்கி அதே விடுதலை புலிகளுக்கு தமிழகத்தில் முழு ஆதரவு இருந்தது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இருந்தது இதே ஈழத்தை நிச்சயமாக இங்கே இருக்கிற மக்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைமை ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் அதை கெடுத்துக்கொண்டதும் விடுதலை புலிகள் தான் என்ற நிலையில் தொண்ணூத்தொன்னில் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியை ஸ்ரீபெரும்புத்துக்கு அருகிலே கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்ட உடனே இந்திய மக்கள் தமிழ்நாட்டு மக்களிலே பாதி பேர் மாறிட்டாங்க விடுதலை செய்தார்கள் என்று சொன்னால் ஊர்ஜிமாயி அவர்களுக்கெல்லாம் தண்டனை தரப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் அதில் பிரபாகரன் குற்றவாளியே ஒன் குற்றவாளியாக இந்திய அரசு அன்றைக்கு நிறைவு போட்டது நம்முடைய இந்திய தலைவர் இழந்திருக்கிறோம் நம்ம தமிழ்நாடு என்பது ஒரு நாடல்ல இந்தியாவினுடைய உட்பகுதி நம்ம நாட்டினுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர் இறக்கடிக்கப்பட்ட போது நாட்டு மக்கள் கொந்தளித்தார்கள் அன்றைக்கு விடுதலை புலிகளுக்கு ஆதரவு குறைந்து விட்டது ஆக அப்பொழுது இந்த சூழ்நிலையில் பாதி பாதியாக மக்கள் கொஞ்சம் திசை திரும்ப ஆரம்பித்தார் இல்லைன்னா அந்த பிரச்சனை அன்றைக்கி ஈழம் கைக்கு வந்திருக்கும் ஆனால் அன்றைக்கி எல்லாரும் பிரச்சனைகளை மறந்து சில பேர் விடுதலை புலிகள் எதிராகவும் சில பேர் ஆதரவாகவும் தமிழ்நாட்டில் இருந்தாங்க இன்றைக்கும் சில உணவாளர்கள் இருக்கிறாங்க அதில் ஆக இந்த உணர்வுகளுக்கும் மதிப்பு அன்னைக்கு இதில் யார் பாதிக்கப்பட்டாங்கன்னா விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்டது திமுக தான் அன்றைக்கி தொண்ணூத்தொன்றில் தேர்தல் வரும்போது ராஜீவ்காந்தி அவர்கள் இறக்கப்பட்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் விடுதலை புலிகளை தூண்டி அவரை கொலை செய்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை திமுக மீது வைத்தார்கள் இதே காங்கிரஸ் அதிமுகவும் அந்த குற்றச்சாட்டினால் திமுக படுதோழியை தழுவியது தொண்ணூற்றொன்னில் அன்றைக்கு ஒரு இடம் தான் கலைஞர் மாத்திரம் தான் ஜெயித்தார் துறைமுகத்தில் மீது அத்தனை பேரும் தோற்றுப்போனோம் இப்போ விடுதலை புலிகளுக்காக நாங்கள் அன்றைக்கு அந்த பழியை ஏற்றுக்கொண்டோம் பிறகு அந்த பழியிலிருந்து தப் நாங்கள் வந்து நல்லவங்கன்னு எங்களுக்கு அந்த கமிஷன் மூலமாக அங்கே டெல்லியில் நடைபெற்ற ஒரு விசாரணையில் கமிஷன் மூலமாக கலைஞருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இல்லை என்று வந்த பிறகு தான் ஜெயின் கமிஷன் என்று கருதுகிறேன் அதில் வந்த பிறகு தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பழுக்கற்ற இயக்கம் என்று சொல்லி தொண்ணூத்தாறில் மீண்டும் ஆட்சியை மக்கள் கையிலே கொடுத்தார்கள் இதெல்லாம் விடுதலை புலிகளுக்காக திமுக ஏற்றுக்கொண்டு சொன்னால் ரெண்டு முறை இந்த ஆட்சி இழந்திருக்குறோம் நாங்கள் தொண்ணூத்தொன்று இதனால் இழந்தோம் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணதும் எதனால் இழந்தோம்னா பத்மநாபாவை வந்து விடுதலை புலிகள் கொண்டுட்டாங்க இங்கே அதனால் காரணம் காமிச்சு ஆட்சி இழந்தோம் திரும்பவும் தேர்தலில் நின்று ஜெயிக்கலான்னா இங்கே ராஜீவ்காந்தி பள்ளப்படுகிறார் அதனால் ஆட்சி எழுந்தோம் எழுபத்தாறில் எமர்ஜென்சி போது எமர்ஜென்சியில் ஆட்சி எழுந்ததுன்னு சொன்னோம் ஆனால் இதே இந்திரா காந்தி அம்மையார் வந்து எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டுக்கு பிறகு எண்பதாம் ஆண்டு உறவு கொண்ட போது நாங்கள் மத்திய அரசு நெருக்கடி நிலையை காரணத்தால் மட்டுமல்ல இலங்கை தமிழர்களை ஆதரித்த காரணத்தால் விடுதலை புலிகளை ஆதரி காரணத்தால் தான் இந்த ஆட்சியை நாங்கள் கலைச்சோன்னோ இதே இந்திரா காந்தி அம்மையார் பீச்சு கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க அங்கே ரெண்டு முறை அந்த ஆட்சியை நாங்கள் எழுந்திருக்கிறோம் ஒரு முறை ஆட்சியை பறிகொடுத்துருக்குறோம் வர முடியாமல் தேர்தலில் வெற்றி முகம் இருந்தபோது கூட ராஜீவ் அவர்கள் கொலை கொலை செய்யப்பட்ட காரணத்தினால் எங்களுக்கு தோல்வி முகம் ஏற்பட்டது இப்படி விடுதலை புலிகளுக்காக நிறைய முறை நாங்கள் வந்து இது அனுபவப்பட்டு மட்டும் இல்லை பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இது இவர்களுக்காக போராட்டம் நடத்தியிருக்கிறோம் ஏன் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணார் தலைவர் கலைஞரை எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் ரெண்டு பேரும் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாங்க ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த இந்த இவர்களுக்காக பண்ணோம் எவ்வளோ பிரச்சனை இளைஞர்காக போராட்டங்கள் நிறைய நடத்தினோம் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டில் போர் இறுதியில் வருகிற போது ரெண்டாயிரத்தி நாங்கள் ஆட்சியில் இருந்தோம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த காரணத்தினால் நாங்கள் அதற்காக சும்மா இருந்ததில்லை போர் தான் நடக்குதுன்னு அப்பவும் நாங்கள் அங்கே இறங்கி மனித சங்கல் நடத்தி காமித்தோம் அதே மாதிரி தலைவர் கலைஞர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் எம்பிகள்லாம் கூப்பிட்டு போனார் எம்பி எம்பிக்கிட்டெலாம் ராஜினாமா லெட்டர் வாங்கி பிரதமரை போய் பேசு ஏன்னா இப்போ எல்லாமே ராஜினாமா பண்ணிட்டா ஆட்சியை விட்டுவிட்டால் முடிஞ்சிட முடியாது பிரச்சனை இன்றைக்கி ஆட்சியை விட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க பிரச்சனை இன்றைக்கி நாளைக்கு சால்வ் பண்ணிட்டாங்களா இலங்கை பிரச்சனை செய்ய மாட்டாங்க நாங்கள் வெளியே வரதை மட்டுமே விரும்புகிறார்களே தவிர பிரச்சனை முடிவது அறிக்கையிலும் கலைஞர்கள் குறிப்பிட்டிருந்தார் இதே தான் சரி இப்போ விடுதலை புலிகள் பற்றி பேசினீர்கள் ஒரு 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 காலத்தில் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் ஸ்ரீ சபாரத்தனை ஆதரித்தார் அதற்கு பிறகு சில திமுக தலைவர்கள் திமுக பிரமுகர்கள் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக திமுக விடுதலை புலிகளை ஆதரிக்கிறதா இல்லையா நான் சொன்னேன் முதல் முதலில் விடுதலை புலிகளை ஆதரித்து இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் ராஜீவ் அவர்கள் மரணத்திற்கு பிறகு அதை நாங்கள் கைவிட்டு விட்டோம் தீவிரவாதத்தை இன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் மக்கள் பிரச்சனையில் தனி ஈழ வேண்டும் என்கிற பிரச்சனையிலே தலைவர் கலைஞருக்கு உடன்பாடு ஏற்பட்டது அதை பெற்றுத்தருவதில் யார் பெற்றுத்தந்தாலும் அதாவது தலைவர் கலைஞர் அவர்கள் சிறிசபாரத்தனத்தின் மீது வைத்திருந்த பற்று என்பது அவரும் வந்து ஒரு இலங்கையிலே ஒரு குழுவாக இருந்து போராடியவர் அவர் விடுதலை புலிகளே தலைவர் பிரபாகரனைப் போல அவர் ஒரு டெலோ இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தார் ஆனால் அந்த டெலோ இயக்கத்தின் தலைவராக இருந்த ஸ்ரீசபாத்திரமும் பிரபாகரனால் தான் கொல்லப்பட்டார் அப்பொழுது தலைவர் எடுத்த அறிக்கை சகோதர யுத்தம் தேவையில்லை இலங்கையிலே சகோதர யுத்தம் பண்ணி முதல்ல நீங்கள் பெற வேண்டியதை பெறுங்கள் உங்களுக்குள்ளே ஒற்றுமையாகுங்கள் ஒரு இயக்கங்களை ஒற்றுமையாக்கி கொண்டு இந்தியா இது இலங்கையில் இருக்கிற நம்முடைய யாழ்ப்பாணத்தை தலைவராக கொண்டு ஒரு ஈழத்தை பெறுங்கள் என்று தான் தலைவர் அன்றைக்கு அறிக்கை விடுத்தார் ஆகவே அன்றைக்கு அவர் ஒற்றுமை இல்லையாத காரணத்தால் அதை பெற முடியவில்லை பிறகு அது ஒரு கட்டத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாகி விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் தலைமையில் அந்த ஈழம் கேட்கிற அந்த பேச்சுவார்த்தை வந்தபோது நார்வே குழு வந்து பேசும்போது கூட அதை விடுதலை புலிகள் நிராகரித்தார்கள் சுயாட்சி தான் தருகிறோம் எங்களுக்கு ஈழம் இல்லை என்ற போது அதை பிரபாகரன் புற புறக்கணித்தார்கள் ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற போதெல்லாம் இங்கே தலைவர் அவர்கள் என்னென்ன வகையிலே இலங்கை அப்பொழுது தலைவர் கலைஞர் சொன்னால் முதலில் சுயாட்சி கூட அதன் மூலமாக ஈழத்தை பெறுவதற்கு வழி இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டியதெல்லாம் கூட அறிக்கை விடுத்து பார்த்தோம் ஆனால் அவர்கள் ஈழம் வேண்டும் தான் குறிக்கோளாக இருந்தார்கள் ஆக ஈழமே தான் வேண்டும் என்ற மக்கள் விரும்பினால் அந்த ஈழம் பெற்றே தீர வேண்டும் என்பது தான் திமுகவின் லட்சியமாக இருக்கிறது அப்புறம் தான் டெ டெசோ இயக்கத்தை கொண்டு வருவது கூட நாங்கள் அதை கொண்டு வந்தோம் ஆனால் இந்தியாவில் விடுதலை புலிகளை பற்றி பேசுவதற்கு தடை இருக்கிறது முதலில் அதை புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் ஏன் கலைஞர் பேச மாட்டேன்றா டெஸோ கொண்டு வந்தோம்னா நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க விடுதலை புலிகளை பேச இந்தியா இன்னமும் தடை விதித்திருக்கிறது அந்த தடை இங்கே இருக்கிற மாநில அரசு ஜெயலலிதா அரசு நீக்கி இருக்கிறதா இவ்வளோ பேசுகிறாங்களே அது இந்திய அரசு கொண்டு வந்த தடையை மாநில அரசு நீக்கி இருக்கிறதுனா வருஷம் வருஷம் ரினியூல் பண்ணும்போது அந்த தடை இவர்களும் ரினியூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது விடுதலை புலிகளை பற்றி பேசுவதற்கு எல்லா அரசும் தடை விதித்த காரணத்தினால் அதை மீறி யாரும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் எல்லோரும் இருக்கிறோம் அதை பேசிய காரணத்தால் பொடா சட்டம் வந்தபோது இதே ஜெயலலிதா கொண்டு போய் வைகோபால் சுவாமியும் நெடுமாறணியும் சிறையில் போடலையா ஒன்றரை மா ஒன்றரை வருஷம் சிறையில் வச்சுருல்லையா ஜெயலலிதா என்ன காரணம் இலங்கை தமிழை ஆதரித்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வைகோபால் சாமியும் பழநடுமாறன சுப வீரபாண்டியன் போன்ற தலைவர்கள் தமிழர் தலைவர்களில் சிறையில் வைத்து கொடுமைப்படுத்தி யார் ஜெயலலிதா தானே யார் நாடகம் அவங்க தான் ஆடுறாங்க இப்போ அதனால் வந்து கலைஞரை பொறுத்தவரை தனி வேண்டும் என்பதை அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கிறோம் இவ்வளவு நேரம் உலக தமிழ் சமூகத்திற்கு ஈடு பிரச்சனையில் தொடர்ந்து குற்றம் சாட்டப்படுவது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு இழப்பிரச்சனையில் ஆதரவாக நடந்து கொண்டது மேலும் தமிழகத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் எந்த அளவுக்கு அராஜக போக்கு நிகழ்ந்துள்ளது சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் பதிவு செய்தீர்கள் உங்கள் கருத்துக்கு நன்றி சார்